வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன் நாம இன்றைக்கி தக்காளி குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இது இட்லி சப்பாத்தி ரெண்டுக்குமே இந்த தக்காளி குருமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு தக்காளியை வந்து க்ளீன் பண்ணி கழுவிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துட்டு நறுக்கி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க தண்ணி வந்து கம்மியாகவே நீங்கள் ஊற்றிக்கோங்க நல்லா வெந்து தோல் உரிகிற அளவுக்கு இருக்குல்ல இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் வரமல்லி ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு பச்சை மிளகா இதுக்கு நான் காரத்துக்கு நான் மிளகாப்படியும் சேர்ப்பேன் அதுக்காக நான் ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா கூட கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அரைமுடி தேங்காயை எடுத்து இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வறுத்து வச்ச பொருட்களை நம்ம சேர்த்துக்க போகிறோம் அது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம வேக வச்சுருந்த தக்காளியையும் நம்ம கையில் மசிக்க முடியற அளவுக்கு மசிச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த மிக்சியில் ஒரு சுற்ற சுற்றிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒன்று ரெண்டும் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம வந்து குருமாக்கு செய்ய ரெடி பண்ணிடலாம் நான் தாளிப்புக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் நல்ல எண்ணெய் காஞ்சதுமே ஒரு ஒரு அரை வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஹோல்கரம் மசாலாலாம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க ரொம்ப பொன் வருவலாக வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக வதக்கி விட்டாலே போதும் அது கூட நான் இப்போ கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அது கூட நான் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க அடுப்பு ஃப்ளேமை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க இப்போ நம்ம இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்தந்தாப்பில் நீங்கள் தனி மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காரத்தந்தாப்பில் சேர்த்துக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் தேங்காய் போட்டு அரைச்சிருக்கிறோல்ல அந்த மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் வேக வச்சு அரைச்ச தக்காளி விழுத நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு கொதி வரணும் இப்போ அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குருமாவுக்கு தேவையான உப்பும் தண்ணியும் நான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ ஒரு கொதி நல்லா வந்துருச்சு பாருங்கள் இந்த குருமா வந்து இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி ஒரு ரெண்டு இட்லி சேர்த்தே சாப்பிடுவாங்க நான் உப்பு பத்தலைன்னு உப்பு சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இறக்கி வச்சிட போகிறேன் இந்த குருமாவை இந்த கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்